எப்படி சார் சென்னை யூனியன் இருக்கு சென்னையில பிரஸ் மீட் வச்சிருக்கீங்க நம்ம தமிழகத்துல நிறைய ஊர்கள் இருக்கு 234 தொகுதிக்கு மேல இருக்கு சோ 234 தொகுதிகள் இருக்கு அதுக்கு மேலேயும் ஊர்கள் எல்லாம் உள்ள இருக்கு அவங்க எல்லாம் எப்படி இது போய் சேர்க்க போறீங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டது உங்க வாயில தான் அதை சொல்லணும் இப்ப ஆக்சுவலா நாங்கள் வந்து ஒரு எவ்ரி செகண்ட் சண்டே வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் நாங்கள் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அந்த அலௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து எங்களுக்கு ஒரு 25 நம்பர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோன்னு ஸோ இது இப்போ நீங்கள் சொன்னபடி 234 தொகுதிகளுக்கு இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணுண்டாங்கன்னா அது ஒரு சோசியல் மீடியாவோ மீடியா நம்மளுடைய ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க உங்கள் வாயிலாக அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பக்கத்துல பக்கத்து ஆந்திரா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதிகப்படியான ஸ்டென்ட் எல்லாம் வந்துருச்சு ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க நம்ம தமிழ்ல வந்து ஆட்கள் குறைவா இருக்கிறதுனால இது புதுசா எடுத்து வரீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு ஸோ அடுத்த நிறைய இளைஞர்கள் வந்து வெளியிலேருந்து நிறைய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா லேடிஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி எங்களை அப்ரோச் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணால் ஒரு முடிவு எடுத்து சரி ஓகே வெளியாட்களே கொஞ்சம் எடுப்போம் ஏன்னா நாங்கள் எடுப்போம் ரேராக இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி எடுப்போம் நல்ல தகுதியான ஆட்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் எடுத்தோம் அந்தந்த ஊரில் ஸ்டேட்டில் அங்கங்கே ஆட்கள் இருக்கிறாங்க அந்தந்த யூனியன் எங்ககிட்ட இருக்குது நாங்களே இங்கேருந்து அங்கே நாங்கள் தானே போகிறோம் உங்களுக்கு தெரியுமே எல்லாம் நீங்கள் பார்த்த நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவும் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம் மேக்ஸிமம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம் இந்த ஆள் எடுக்கும் இது வந்து ஓப்பன் புக்காக இருக்குமா இல்லை வந்து எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு கடைசியாக வந்து நீங்கள் சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த ஆள் எடுத்த பிறகு சில ப்ராப்ளம் வருது பணம் கேட்குறாங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் இதில் இல்லை இல்லை நீங்கள் எப்படின்னா இந்த ஆள் எடுக்கிற செலக்ட் பண்ணுறத வந்து எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் சீனியர் அவங்க மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே மூத்தவங்க தான் உட்காந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆளுக்கு நாங்கள் கேட்ட எங்களுடைய அடிப்படை தகுதி நாங்கள் என்னென்ன தகுதியெலாம் அவங்கக்கிட்ட கேட்டோமோ அந்த டெஸ்ட்டை அவங்க முழுசாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க எங்கள் மூத்தவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறத நாங்கள் ஆளாங்க அவங்கள தான் எடுத்து சார் நான் என்ன கேட்டேன்னு தெரியுது கேட்குறீங்க கேட்குது பழையதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவருங்க செலக்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா இல்லை இவ்வளோப்பா இவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு எஸ்சி கேட்டகரி பிசி கேட்டகரிலாம் இருக்கும் சரிங்களா அவங்களும் பார்த்து இந்த ரேட் கொடுக்க முடியுங்களா இல்லை வந்து எல்லாருக்கும் இல்லை இருக்கிற கேட்குறேன் இல்லை இல்லை இது வந்து கலைக்கு அதெல்லாம் இல்லை எந்த ஜாதி மதம் அதுக்கெல்லாம் கடந்து தான் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் தான் ஜாதி சமாதம் இதெல்லாம் ஒழிக்கப்படுது எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம் புரியுதுங்களா அந்த மாதிரியான சினிமாவில் மெயினாக பார்த்தா இருக்கிறது ஸ்டண்ட் யூனியன் ஸோ அதெல்லாம் இங்கே இல்லை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் நிர்ணயிச்சிருக்கோம் அது என்னவோ அதை பேசி அதுக்கு அப்படி தான் நாங்கள் இது பண்ணுமே கண்டி இங்கே இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் இல்லை நாங்கள் எல்லோரும் இங்கே எல்லா மதத்தோடுவோம் எல்லா இன்னும் ஜாதியோடுவோம் எல்லோரும் நீங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் எங்கள் வண்டிங்கெல்லாம் பார்ப்போம் ஜாதி போரை ஒழிப்போம் சாதி போரை வளர்ப்போம்னு எங்கள் காரில் எழுதி வச்சுன்னு சுற்றுறாரு சாதியை ஒழிச்சிடணும் சாதிக்கிறவனை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சு சுற்றுறோம் ஸோ அந்த மாதிரி இங்கே திறமை இது சூழல் இல்லை நாங்கள் இன்னும் ஒரு 10 டேஸ் இதை வச்சுருக்குறோம் அந்த 10 டேஸில் எத்தனை பேர் வந்தாலும் ஸோ பார்த்து நாங்கள் ஒரு அளவு நிர்ணயிக்கல ஸோ அது வரத்தை பொறுத்து இருக்கு